அகத்திய சன்மார்க்க சங்கத்தில் பண்புள்ள மக்கள் இருக்கிறார்கள் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். 30 ஆண்டுகளாக இல்லாத ஒரு ஆற்றல் என்ன பணம் கொடுத்தாரு, 10 கோடி கொடுத்தாருண்ணா. சித்திக்கிறான், கொடுக்கலாமா வேணாமா, கொடுக்கலாமா வேணாமா. அவன் அட்டை போட்டான், அவன் எடுத்தான், எத்தனை வருஷம், 6 மாதம் கழிச்சு எடுத்தான் ரூபாயை, எது 1 ரூபாய். அவன் சொன்னான், நீயே வச்சு கேட்டான், 1 ரூபா கொடுக்கறதுக்கு 10 வருஷம் 3 வருஷம் செஞ்சுக்கிறானா, இவன் 10 கோடி கொடுத்துருக்காரன். அவன் சாதாரண விஷயம் இல்லை, திருவாரூர் ராமகுமார் அள்ளி பணம் பணம் அள்ளி போட்டு கொடுத்துருக்காரு. அங்கே ஒவ்வொருவரும் கொடுத்துருக்காங்க, ஆனால் தூய மனத்திற்கு உள்ளத்தால் பொய்யாது உலகின் உலகத்தார் உள்ளத்தில் தூய மனசிருந்தால் செல்வத்தானே பெறும் பண்புள்ள மக்கள் வருவார்கள். ஆக பண்புள்ள மக்கள் இந்த சங்கத்தில் இருக்கிறார்கள். ஆற்றல் பொருந்திய சங்கம் இது, அருள் பொருந்திய சங்கம். எதையும் செய்வார்கள் இந்த சங்கத்தார், எதையும் செய்யும் வல்லமுள்ளவர்கள் இந்த சங்கத்துள்ள மக்கள். ஏன்னா ஞானிகள் ஆசைப்பட்டிருக்கிறார்கள். உலக மக்களே, இது நாள் வரையில் நீங்கள் அலர்பட்டு துன்பப்பட்டிருக்கீங்க, அந்த துன்பத்தை தீர்க்கக்கூடிய வல்லமை அகத்திய சன்மார்க்க தொண்டர்களுக்கு உண்டு. வருங்காலம் வருது, நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன், எதையே சும்மா என்ன சொல்லிகிட்டே இருக்காருன்னா மனசை வச்சுக்க, வருங்காலத்தில் வருங்காலத்தில் இந்த சங்கந்தான உலகத்தை வடித்தம், இது சத்தியம். இது இந்த சங்கம் உள்ள அன்பர்கள் தான் உலகத்தை வழிநடத்துவார்கள், வேற ஆற்றல் கிடையாது. யாருக்கு எங்களுக்கு தெரியும் ஆற்றல், இங்கே உள்ள தொண்டர் அத்தனை பேரும் முருகபெருமான ஆசி பெற்றவர்கள், எவ்வளோ தொண்டர் அத்தனை பேரும் ராமலிங்க சாமி ஆசி பெற்றவர்கள். ராமலிங்க சாமிகள் சொன்னாலே போதும், ராமலிங்க சாமி அவர்களே, மாணிக்க வாசகா, நந்தீஸ்வரா, புஜடமகர் சொன்னால் போதும், எல்லாமே கை கூடும். எல்லா ஞானிகளும் எல்லா ஞானிகள் பிள்ளைகள், வேல்முருகன், ராம்குமார், மாதவன், ஒரு வீரா அவர்கள், அன்பர் ரெங்கநாத அவர்கள், இல்லை ஆசி பெற்ற மக்கள் வந்திருக்காங்க இங்கே, முருகபெருமான ஆசி பெற்றவர்கள். ஆக வருங்காலத்தில் அருள் பொருந்திய சங்கம், ஆற்றல் பொருந்திய சங்கம் இந்த சங்கம் செயல்படும். ஆனால் இப்போ சொல் என்ன செய்ய பண்ண முடியும், என்ன செய்ய, நாம் அவங்க இது குடியரசு நாடு, முடியாட்சி இல்லை. குடியாட்சி உள்ள நாட்டில் ஒரு கடைசி கொடி மகன் ஒருவன் ஒரு பதவிக்கு வர வாய்ப்பு இருக்குது, அது யார் தடுக்க முடியாது. ஆக குடியாட்சி, முடியாட்சி இது, குடியாட்சி இது. அது குடியாட்சியில் யார் வேணாலும் எந்த பதவிக்கு வரலாம், யாரும் தடுக்க முடியாது. இதை என்ன ஆச்சரியனா, ஏ சங்கத்தில் உள்ளவங்க அப்படி ஆற்றல் உண்டு, இந்த சங்கம் ஆற்றல் பொருந்திய சங்கம், ஞானி ராசி உள்ள ஆசி பெற்ற சங்கம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.